மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ரணிலை இன்னைக்கு ரணில் இன்னைக்கு மக்களிடம் பழி வாங்குகின்ற நபராக மாறியிருக்கின்றார். இந்த ஆட்சியாளர்களை கொண்டு வந்தது இவர்களுக்காக வாக்களித்தது வேறு யாரும் இல்லை எங்கட அம்மா மார் அப்பா மார் எல்லாருமே பதில் சொல்லியாக பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற தேர்தலாக மாறி காரணம் வேறு எதுவுமே அல்ல ஒன்று அவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்ல முடியாது அவர்களுக்கு மக்களிடம் வாக்குகள் கிடையாது நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் என்பது நெஞ்சில் ஈரமில்லாத இரக்கமில்லாத அரக்கர்களாக இருக்கின்ற யுகமாக மாறி நாடிட்டுடைய நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னமொரு அரசியல் நேர்காணலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டு தினங்கள் திகதிகள் எதுவுமே உறுதி செய்யப்படாத ஒரு நிலைமையில் பிற்போடப்படுமா இல்லாவிட்டால் ஒத்திவைக்கப்படுமா என்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இந்த நிலைமையிலே இளைஞர்கள் மத்தியிலே அதிகம் பேசப்பட போகிற பேசப்படக்கூடிய ஒரு கட்சி என்று சொன்னால் தேசிய மக்கள் முன்னணி இல்லாவிட்டால் என்பிபி ஜேவிபி இரண்டுமே அதிகமாக இளைஞர்கள் மத்தியிலே இல்லாவிட்டால் பொதுமக்கள் மத்தியிலே அடுத்த கட்டமாக ஒரு தீர்வுக்கான எதிர்பார்ப்பாக பார்க்கப்படுகிற கட்சிகளிலே மிக முக்கியமாக திகழ்கிறது அந்த வகையில் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து மக்கள் விடுதலை முன்னணியினுடைய இல்லாவிட்டால் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒரு மிக முக்கியமான உறுப்பினரை சந்திக்க இருக்கிறோம் அந்த வகையிலே ஜேவிபியினுடைய மத்திய குழு உறுப்பினரும் என்பிபியினுடைய தேசிய குழு உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நான் நினைக்கின்ற எனது முதலாவது இன்டர்வியூ உங்களோட மிக்க நன்றி மக்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு போது நீங்கள் கேட்ட தொடுத்த பல கேள்விகளில் இருந்து முக்கியமாக இன்றைக்கு சூடு பிடித்திருக்கின்ற முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாக பேசினால் அல்ல முன்றே நினைக்கின்றேன் அந்த வகையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒரு பக்கம் தேசிய மக்கள் சக்திக்கு மிகவும் முக்கியமானது அதே போன்று நாட்டு மக்களுக்கும் மிகவும் முக்கியமானது மறுபுறத்தில் ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு இன்றைக்கு பாரிய கலக்கத்தை பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற தேர்தலாக மாறியிருக்கின்றது அப்போ அந்த வகையில்தான் தோழர் இந்த தேர்தலை எப்படியாவது பின்போட வேண்டும் என்று அரசாங்கம் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கின்றது இருந்த போதிலும் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் இன்றல்ல கடந்த வருடம் மார்ச் மாதம் 20ஆம் தேதி நடாத்தி முடிக்கப்பட வேண்டிய ஒன்று கடந்த வருடம் அதாவது அரசியல் அமைப்பின் கீழ் இருக்கின்ற அமைச்சருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு வருடத்திற்கு பின் போடப்பட்டது பிறகு இந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி கட்டாயம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்பட்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டு உறுப்பினர்களுடைய அமர்வு நடத்தப்பட வேண்டும் அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இருக்கின்ற ஒன்று அப்போ அவ்வாறான நிலைமையில் இருக்கின்ற இந்த தேர்தல் தான் கடந்த மாதம் இந்த தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டது பிறகு தபால் மூல வாக்கெடுப்புக்கான திகதி அறிவிக்கப்பட்டது இவ்வாறு அறிவிக்கப்பட்ட போதும் கூட இப்போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிகின்றது இந்த தேர்தல் மக்கள் மத்தியில் இன்றைக்கு பெரிய ஒரு அச்சத்தையும் சந்தேகத்தையும் கேள்விக்குறியையும் ஏற்படுத்தியிருக்கின்றது அதுதான் தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற கேள்வி அப்போ இந்த கேள்விக்கான காரணகர்த்தாக்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது வேறு யாருமல்ல ரணில் விக்ரமசிங்கா நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற வருதான் முக்கியமான காரணமாக இருக்கின்றார் காரணம் வேறு எதுவுமே அல்ல ஒன்று அவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்ல முடியாது அவர்களுக்கு மக்களிடம் வாக்குகள் கிடையாது மறுபுறத்தில் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் விஷயமாக தென்னிலங்கையில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கு 75 வருடங்களாக தட்டுமாற்று அரசியலுக்கு பதிலாக அல்லது பிரபு வம்சத்தினுடைய அரசியலுக்கு பதிலாக அல்லது வாழையடி வாழையாக வம்சமாக ஆண்டு வந்த பரம்பரைக்கு எதிராக இன்றைக்கு ஆளப்படும் வர்க்கத்தினுடைய ஆட்சதிகாரம் உதயமாகுவதற்கு தயாராகி இருக்கின்ற நேரத்தில் அந்த ஆட்சதிகாரத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த அல்லது குறைக்க வேண்டும் என்ற
முனைப்புடன் அனைவரும் அணிதிரண்டு செயற்பட்டு வருவதே இதில் காணக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறான போதிலும் நிச்சயமாக நாங்கள் மக்கள் அதாவது தேர்தல் என்பது மக்களுக்கான உரிமை. அப்போ அந்த உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு கடப்பாடு இந்த நாட்டு மக்களுக்கும் இருக்கின்றது, இந்த நாட்டிற்கு அனைவருக்கும் இருக்கின்றது. அதாவது நாட்டில் குடிமகனாக பிறந்த அனைவருக்கும் அத்தியாவசியமான தேவையாக இருப்பது வேறு எதுவுமல்ல. தேர்தல் என்றால் தேர்தல் ஊடாகவே எங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, தேர்தல் உரிமை என்பது மக்களுடைய உரிமை. அந்த மக்களுடைய உரிமையை வேறு யாருக்கும் பாராதீனப்படுத்த முடியாது. அந்த வகையில் இந்த தேர்தலை பெற்றுக்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தேசிய மக்கள் சக்தி என்ற வகையிலும் மக்கள் விடுதலை முன்னணி என்ற வகையிலும் நாங்கள் முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். மிக முக்கியமாக யாழ் மாநகர சபையை பொறுத்த வரைக்கும், யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குற நேரம் ஆட்சி அமைக்கிறதுக்கு கட்டாயம் ஒரு அணி சேர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. 9 கட்சிகள் போட்டியிடுகிறார்கள், 3 சுயேட்சை குழுக்கள் இருக்கிறது. ஏற்கனவே ஒன்றாயிருந்த இந்த தமிழ் தேசிய கட்சிகள் கூட, மிக முக்கியமாக தமிழரசு கட்சி, இப்பொழுது பிளவுபட்டு வேறு வேறு கட்சிகளோடு இணைந்து இல்லாவிட்டால் தனியாக கேட்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய மக்கள் சக்தியினுடைய பார்வை எப்படி இருக்குது, அணுகுமுறை எப்படி இருக்குது? நிச்சயமாக யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும், விசேடமாக யாழ் மாநகர சபையை பொறுத்த வரைக்கும், மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்திக்கு இன்றைக்கு இப்போது களத்திலே நிலத்திலே மிகவும் பலமான ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறம் ஆன போதிலும் கூட நீங்கள் குறிப்பிட்டது போன்று இன்று விசேடமாக இது நாள் வரைக்கும் தமிழ் மக்கள் மத்தியில் என்ன ஒரு காலத்தில் சொன்னார்கள், ஆண்டாண்டு காலம் ஆளப்பட்டவர்க்கும் மீண்டும் ஒரு முறை ஆளை நினைப்பது என்ன குற்றம் என்று. அப்போ அந்த வகையில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது ஆண்டாண்டு காலங்களாக ஆளப்பட்ட வர்க்கம் இருக்கின்றதே தவிர ஆளப்படுகின்ற வர்க்கம் ஆளவில்லை. அப்போ அதனால் இன்றைக்கு அந்த முதல்ல நான் அங்கே குறிப்பிட்டது போன்று பரம்பரை பரம்பரையாக இந்த நாட்டு தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்து வந்த கட்சிகளுக்கு இன்றைக்கு பெரிய சவால் ஒன்று உருவாகியிருக்கின்றது. அந்த சவால் தான் அந்த கட்சிகளுக்கிடையே பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பிளவுகள் காரணமாக இன்றைக்கு மக்கள் யாரை தெரிவு செய்வது என்கின்ற ஒரு முடிவினை எடுப்பதற்கு கூட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் விசேடமாக தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்மானிக்க எடுத்துக்கொண்டாலும் சரி, சிங்கள மக்களுடைய அரசியலை தீர்மானிப்பது எடுத்துக்கொண்டாலும் சரி, இனவாத மதவாத மூலதனமாக இருந்தது. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு அந்த இனவாதத்தை பயன்படுத்துகின்ற அதை மூலதனமாக கொண்டு செயற்படுவதற்கு ஆன சூழல் முன்னைவிட இன்றைக்கு குறைந்திருக்கின்றது. ஏனென்றால் சதாகாலமும் தமிழ் மக்களுடைய தலையில் பூசுத்த முடியாது, அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, தமிழ் இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா ஊடாக இன்றைக்கு நாட்டு என்ன நடக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது. அதன் விளைவாக இன்றைக்கு நாட்டில் ஏற்படுகின்ற தேசிய ரீதியான மாற்றத்தோடு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளும் அணிதிரண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகள் மத்தியும் கூட இன்றைக்கு விசேடமாக தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக, அதே போன்று எங்களுடைய கட்சியின் தலைவர் அனுரகுமார் சாநாயக்க தொடர்பாக மக்களுடைய ஒரு நல்லது ஒரு அபிப்பிராயம் மேலோங்கி இருக்கின்றது. அதனால் நாளை ஆள வேண்டுமென்றால் நிச்சயமாக இந்த நாட்டின் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி வர வேண்டும் என்கின்ற கருத்து மேலோங்கி இருப்பதன் காரணமாக எதிர்வரும் இந்த யாழ் மாநகர சபை தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி ஒரு தீர்மானகரமான பாத்திரத்தை வகிக்கும் என்று. அந்த வகையில் அதாவது எதிரும் காலங்களில் தொங்கு நகரசபையாக அல்லது ஒரு பெரும்பான்மை இல்லாத நகரசபையாக வருவதற்கான வாய்ப்பு அதிகமே இருக்கின்றது. அது எவ்வாறான போதிலும் கூட நாங்கள் மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு நாங்கள் மக்களோடு ஒன்றாக இருப்பதற்கு நாங்கள் தயாராகி வருகின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த தேர்தல் என்பது ஜேவிபிக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, தேசிய மக்கள் சக்திக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, சரித்திரம் வாய்ந்த தேர்தலாக அமையப்போகின்றது. அதுதான் யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுடைய முதலாவது பிரதிநிதிகள், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சபைகளுக்கு செல்லுகின்ற தேர்தல். அந்த வகையில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு தேசிய மக்கள் சக்திக்கு இது மிக மிக முக்கியமான தேர்தல் என்றே நான் கருதுகின்றேன். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இந்த முறை கட்டாயம் பிரதிநிதிகள்
உட்செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சுமார் எத்தனை ஆசனங்களை நீங்கள் நாங்கள் எத்தனை ஆசனம் என்று நாங்கள் குறிப்பிட்டு சொல்வதை இந்த நேரத்தில் தவித்துக் கொள்வது நல்லது என்று நாங்கள் நினைக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றோம், விஷயமாக எங்களுக்கு அதாவது தென்னிலங்கையில் இருக்கின்ற பெரிய மக்கள் அலை போன்று யாழ்ப்பாணத்தில் இல்லை. அது மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை ஆரம்பித்து இன்றைக்கு குறிப்பாக ஒரு 6-7 வருடங்கள் தான் ஆகின்றது. இன்றைய காலகட்டங்களில் நாங்கள் பல்வேறு சவால்களுக்கு எதிர்கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, பரம்பரையாக தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள், அதே போன்று வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அதே போன்று இந்த நாட்டு தமிழ் மக்கள் மத்தியில் இந்த நாட்டின் சிங்கள ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை இழந்து காணப்படுகின்றது. அந்த வகையில் ஒரு அரசியல் கட்சி என்ற வகையில் அவ்வாறான மக்களுடைய நிலைப்பாடுகளுக்கு கருத்துக்களுக்கு நாங்களும் சவாலாக அமைந்திருக்கின்றோம், நாங்களும் அதை எதிர்கொண்டிருக்கின்றோம். எவ்வாறான போதிலும் கூட நாங்கள் இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு தெளிவாக சொல்லுகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது, தமிழ் மக்களுக்கும் கூட. இது நாள் வரைக்கும் இந்த நாட்டை ஆண்டவர்கள் தமிழர்களோ சிங்களவர்களோ கிடையாது. இந்த நாட்டில் ஆண்டவர்கள் முதலாளித்துவ வர்க்கம், மேட்டு குடியினர் அல்லது வம்சபலி வம்சமாக வந்த வம்ச பரம்பரை அல்லது பெரிய வளவுக்காரர்கள். அப்போ அந்த வளவுக்காரர்கள் என்பது அவர்களுக்கு தமிழா சிங்களமா முஸ்லீமா என்று கிடையாது. அந்த வகையில் நாங்கள் தமிழ் மக்களிடம் கூறுவது, இது நாள் வரைக்கும் எங்களை ஏமாற்றியது, எங்களை வஞ்சித்தது, எங்களை யுத்த பொறியில் தள்ளியது, எங்களை இனவாத ரீதியாக பிளவுபடுத்தியது சிங்கள மக்கள் அல்ல, சிங்கள ஆட்சியாளர்களும் அல்ல, முதலாளித்துவ ஆட்சியாளர்கள். அந்த முதலாளித்துவ ஆட்சியாளர்களை இன்றைக்கு இந்த நாட்டை நாசமாக்கி இருக்கின்றார்கள். அதனால் அந்த நாசமாக்கப்பட்ட நாட்டை கட்டி எழுப்ப வேண்டிய தேவை நாட்டில் சிங்கள மக்களுக்கு போன்று தமிழ் மக்களுக்கும் இருக்கின்றது என்று நாங்கள் கருதுகிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, முதலாளித்துவ வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோரையும் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், அதே ஒரு வர்க்க அரசியலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி, இப்போ ஒருவேளை என்பிபி இல்லாவிட்டால் ஜேவிபி ஆட்சிக்கு வருமாக இருந்தால் இந்த இடத்துல இருந்து மக்களை மாற்றுவதற்கு இல்லாவிட்டால் மக்களுக்கு ஒரு சரியான பாதையை காட்டுவதற்கு ஜேவிபி திட்டமிடல் எப்படி இருக்கு? நிச்சயமாக நாங்கள் சொல்லுகின்றோம், அதாவது கடந்த 75 ஆண்டுகளாக உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், எல்லோருக்குமே தெரியும், அதாவது இந்த நாட்டை ஆண்டவர்களால் இந்த நாடு அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக முற்றாக நாசமாக்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதார மீண்டல முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. எமது நாட்டில் இருக்கின்ற முக்கியமான வளங்கள் தாரை வார்க்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையர் என்று சொல்வதற்கு எங்களுக்கு இருக்கின்ற அடையாள அட்டையை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்கின்ற நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாதன் காரணமாக மிச்சம் இருக்கின்ற அதே நேரத்தில் லாபம் ஈட்டுகின்ற நிறுவனங்களையும் கூட விற்று தொலைக்கின்ற, விற்று தீர்க்கின்ற நடவடிக்கையை நோக்கி அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான சட்டத்திட்டங்களை வகுத்து வருகின்றது. அது மாத்திரமல்ல, இவ்வாறான நிலைமையில் இருக்கின்ற போது இந்த நாட்டுக்கு இது நாள் வரைக்கும் 75 வருடங்களாக முன்னெடுத்த பொருளாதார கொள்கை என்பது அதாவது மக்களுடைய நலனை சார்ந்ததாக அமையவில்லை. அப்போ அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கப்படும் பட்சத்தில் நாங்கள் முதலாவதாக நாங்கள் நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்வது, அதாவது நாங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த சொற்கள் அல்லது இந்த வாக்கியங்கள் எந்த அளவு மக்களுடைய யதார்த்த வாழ்க்கையில் ஒன்றிணைந்து கொள்கின்றது என்பது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட நாங்கள் கொள்கிறோம், மக்கள் இதை நடைமுறையில் செய்து காட்ட வேண்டும். அதாவது 75 வருடங்களாக நாட்டை நாசமாக்கிய, அதே போன்று எங்களுடைய குழந்தைகளுடைய, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாசமாக்கிய, நான் குறிப்பாக சொல்லும்போது இந்த நாசமாக போன அரசியல்வாதிகளுக்கு மீண்டும் மீண்டும் வாக்களித்து வாக்களித்து அவர்கள் எல்லோருமே சேர்ந்து இன்றைக்கு எங்களோட வாயில் வாக்கரிசி போட்டிருக்கிறார். அப்போ அந்த வகையில் தொடர்ந்து நாங்கள் இவர்களுக்கு வாக்களிப்புவோமாக இருந்தால், இவர்களை ஆட்சி பீடத்துக்கு கொண்டு வருவோமாக இருந்தால், வேறு எதுவும் அல்ல, எங்களுடைய கையால் மண்ணபாரி எங்களுடைய பிள்ளைகள் தலையில் போடுவதற்கு சமன் என்றே நாங்கள் கருதுகின்றோம். ஏன் நான் இவ்வாறு கூறுகின்றேன் என்றால், அதாவது இந்த நாடு இன்றைக்கு அதாவது சமூக ரீதியாக அந்த அளவுக்கு சீரழிந்திருக்கின்றது. எங்களுடைய இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு அனைத்தும் சிதைக்கப்பட்டு இருக்கின்றது.
ஆட்சியாளர்கள் ஈரமில்லாத இரக்கமில்லாத அரக்கர்களாக இருக்கின்ற யுகமாக மாறி இருக்கின்றது. அப்ப அந்த அரக்கர்கள் என்பது அரக்கத்தனமான நடவடிக்கைகள் எடுக்கின்றார்களே தவிர மக்களுக்கு ஈரமுள்ள அரசியல் தலைவர்களாக இல்லாத ஒரு குறைபாடு இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் மக்களிடம் கேட்டுக்கொள்வது, அதாவது 75 வருடங்களாக பரிசித்து பார்த்த நீங்கள் மீண்டும் அபாரான ஒரு நபரை பரிசித்து பார்ப்பதன் மூலமாக ஏற்படப் போகின்ற அனர்த்ததையும் உணர்ந்த நீங்கள் மீண்டும் அபாரான நபர்களை தேர்ந்தெடுப்புமாக இருந்தால் மீண்டும் நாடு அதால பாதாளத்தில் விழுவது தவிர்க்க முடியாது என்பதை உணர்ந்திருக்கின்ற நீங்கள் நாங்கள் கேட்கின்றோம், அப்படியானால் ஏன் ஒரு தடவையாவது ஜேவிபியிடம் அல்லது தேசிய மக்கள் சக்தியிடம் 5 வருடத்திற்கு கொடுத்து பாருங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். ஒன்று. இரண்டாவதாக, நாங்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கான பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, விவசாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கல்வித்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, போக்குவரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, வெளிநாட்டு கொள்கைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இயற்கை சுற்றாடல் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த அனைத்து அதாவது அத்தியாவசியமான அனைத்து துறைகளுக்குமான அந்த துறைகளை சார்ந்த நிபுணத்துவமுடைய குழுக்களின் மூலமாக அதில் பல்வேறு புலமைசாலிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் மூலமாக நாட்டுக்கு நாங்கள் நல்லதொரு வேலை திட்டத்தை தயாரித்திருக்கின்றோம். அந்த வேலை திட்டம் தொடர்பாக தென்னிலங்கையில் பாரிய உரையாடல்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். தமிழ் மக்கள் செய்தது போதாது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அப்போ அபகாரான வேலை திட்டங்களுடன் அபகாரான நிபுணத்துவம் நிறைந்த குழுக்களுடனேயே மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு இந்த தேர்தல் காலத்திலும் சரி இந்த அரசியல் காலத்தில் இருக்கின்றது. அதனால் மக்கள் எங்களிடம் ஒப்படைக்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த நாடு என்பது மக்களுக்குரிய நாடு, இந்த நாட்டை நாங்கள் எங்களால் மாத்திரம் தனியாக கட்டி எழுப்ப முடியாது, நாங்கள் வந்து மெஜிக்காரர்கள் அல்ல, வித்தைக்காரர்கள் அல்ல, மக்கள் ஒன்று சேர்ந்தால் ஒன்று சேர்ந்தால் உண்டு வாழ்க்கிற மாதிரி நிச்சயமாக நாங்கள் நம்புகின்றோம். இந்த நாட்டு மக்களை ஒன்றுமைப்படுத்த முடியும், அதற்கான தகமை அதற்கான தகுதி எங்களிடம் இருக்கின்றது, அதற்கான அர்ப்பணிப்பு தியாகத்தை அனைத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் நாட்டு மக்கள் கலைப்பு விடுக்கின்றோம். இந்த செயற்பாடுகளை பரிசித்து பார்ப்பதற்கு 75 வருடங்களாக அந்த கும்பலை பரிசித்து பார்த்த நீங்கள் 75 வருடத்துக்கு பிறகும் அபாரான கும்பலையை பரிசித்து பார்ப்பதன் மூலமாக நாடு நாசமாக போகும் என்று உணர நீங்கள் ஏன் ஒரு தடவை 5 வருடத்திற்கு ஜேவிபியிடம் கொடுத்து பரிசித்து பாருங்கள் என்று நாங்கள் மக்களிடம் கேட்கிறோம். இப்போ இது இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால், ஏற்கனவே மற்ற கட்சிகள் ஆட்சி செய்கிற நேரம் அவர்கள் இருந்த பிள்ளைகள், அவர்கள் விட்ட பிள்ளைகளை மக்கள் பார்த்துருக்கிறார்கள், அவர்களிடம் நிறைய குற்றச்சாட்டுகளும் மக்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கேட்கிறது எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து பாருங்கள், பரீட்சித்து பாருங்கள் சொல்லி. ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று நம்பிக்கை என்ற, இவ்வளவு காலமும் இதே பிரச்சாரங்கள் இருந்திருக்கிறது, ஜேவிபிக்கு இளைஞர்கள் ஆதரவு இல்லாவிட்டால் பல்கலைக்கழக மக்களின் மாணவர்களினுடைய ஆதரவு மிக பெரிதாக கடந்த காலங்களிலும் இருந்திருக்கிறது. ஆனாலும் மக்களுக்கு அந்த நம்பிக்கை வராதுக்கு காரணம் என்ன? ஏன் அந்த நீங்கள் கேட்கிற அந்த பரீட்சித்து பார்க்கக்கூடிய முயற்சியை மக்கள் ஏன் செய்ய மாட்டாங்க? ஒரு விடயம் இருக்கின்றது தோழர், என்னென்னா மக்களுக்கு நம்பிக்கை வராததற்கான காரணம் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாததால். மக்களுக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தல்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட ஜேவிபியினுடைய கதைகளை கேட்பதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அணிந்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய எந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்தது போராடியது ஜேவிபி. இருந்த போதிலும் கூட இந்த தேர்தல்கள் வருகின்ற போது நிச்சயமாக அந்த தேர்தலிலே மக்கள் இதனால் வரைக்கும் முடிவெடுத்தார்கள், அதாவது அடுத்து வெற்றி பெறுகின்றவர்கள், அதாவது இதனால் வரைக்கும் எங்களுக்கு தெரியும், ஒன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எஸ்எல்எப்பி கீழே விழுகின்ற போது யுஎன்பி மேலவர், யுஎன்பி மேலே வருகின்ற பொழுது எஸ்எல்எப்பி, அப்படி தான் இந்த ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அப்போ இந்த நிகழ்வுகளுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு பொதுவாக எங்களுக்கு தெரியும், நாங்கள் 1965 ஆண்டு எங்களுடைய கட்சி உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக நாங்கள் இந்த முறைக்கு இந்த சிஸ்டத்துக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்து வரோம். அதற்காக நாங்கள் 2 தடவைகள் ஆயுத போராட்டத்தையும் கூட முன்னெடுத்தோம். அந்த ஆயுத போராட்டத்தின் பொழுது எங்களுடைய லட்சக்கணக்கான தோழர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள். எங்களுடைய போராட்டமே உங்கள் மீது ஒரு பெரிய கருப்பு புள்ளியை உருவாக்கியதான் நீங்கள் நினைக்கலையா? அல்ல, கருப்பு புள்ளி என்பது உண்மையிலே நான் அதை நான் சொல்ல வேண்டும் என்னென்னு கேட்டதோல, இப்போ நாங்கள் அதாவது ஆயுதம் ஏந்தி போராடுவதற்கான காரணத்தை நாங்கள் முதலில் தேட வேண்டும். ஒன்று,
அது குறிப்பாக சொல்ல போனால் எல்லாருக்கும் தெரியும் 1983 ஆண்டு ஜூலை இனக்கலவம் ஏற்பட்டிருந்தது. அந்த இடத்துல நீ பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஜூலை இனக்கலவரத்தை செய்தவர்கள் வேறு யாரும் இல்லை, யூஎன்பி காடையர்கள், இந்த ரணில் விக்ரம்சிங் யாருடைய காடையர்கள். அப்போ அந்த காடையர்கள் செய்து தோறும் அதை ஜேவிபியின் மீது பழி சுமத்தி ஜேவிபி தடை செய்யப்படுகின்றது. தடை செய்யப்பட்டதன் பிறகும் கூட நாங்கள் எங்களுடைய தடையை நீக்கும்படி கேட்டு பல்வேறு முயற்சிகள் எடுக்கின்றோம். பல்வேறு முயற்சிகள் எடுக்கின்ற பொழுதுதான் எங்கள் மீதான அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படுகின்றது. அந்த அடக்குமுறைக்கு எதிராக நாட்டில் ஒரு சிவில் யுத்தம் ஏற்படுகின்றது. அந்த சிவில் யுத்தத்தின் பொழுது நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். அதே போன்று எங்களிடம் தவறுகளும் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த தவறுகளை நாங்கள் பகிரங்கமாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதேபோன்று அரசாங்கம் என்பது எங்களுடைய 60,000 அதிகமான எங்களுடைய தோழர் தோழிகளை பழி கொண்டது. அப்போ இதுதான் அன்றைய அந்த அன்றைய யதார்த்த நிலைமை. அப்போ அந்த வகையில் நாங்கள் சொல்லிக்கொண்டோம், அதாவது பழைய புராணங்களை இனியும் ஓதிக்கொண்டிருப்பதில் எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. அவ்வாறு நாங்கள் கூறப்போனால் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு அரசியல் கட்சிகளை பற்றி சொல்லலாம். நாடு இனவாதத்தை எடுத்துக்கொண்டால் இனவாதத்தின் பிதாக்கள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது குற்றச்சாட்டு அரசியலை விட்டுவிட்டு நாங்கள் ஏன் ஒரு முன்னுதாரண அரசியலுக்குள்ள வரக்கூடாது? ஏன்னா இப்போ எல்லா கட்சிகளையும் நாங்கள் பார்க்குறோம், மற்ற கட்சிகளை குறை கூறுவதில் எல்லா கட்சிகளும் செய்கிறார்களே தவிர தங்களுடைய கட்சி சார்ந்த நடவடிக்கைகள் இல்லாவிட்டால் மற்ற கட்சிகள் வர்ற பிழைகளை தாங்கள் திருத்தி மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற ஒரு அரசியல் கலாச்சாரத்தை எங்களால் இலங்கைக்குள்ள நிறைய இடங்களில் பார்க்க முடியும். நிச்சயமாக நாங்கள் மக்கள் விடுதலை முன்னணி ஆனது நாங்கள் சீடமாக 2019 ஆண்டுக்கு பிறகு பரந்துபட்ட அனைத்து மக்களும் உள்ளடக்கிய ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் விஷயமாக ஆரம்பத்திலிருந்து எங்களுடைய நோக்கம் நாட்டிலுள்ள பரந்துபட்ட ஒரு மக்கள் இயக்கத்தை கட்டியெழுப்ப வேண்டும். அது தொடர்ச்சியாக எங்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய எதிரொலியாகத்தான் விஷயமாக 2019 ஆண்டு தேசிய மக்கள் சக்தி உருவாக்கப்படுகின்றது. தேசிய இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியின் கீழ் அது பெரிய ஒரு அமைப்பாக மாறியிருக்கின்றது. அது ஆரம்பத்திலே விஷேடமாக அதாவது நாங்கள் தொடர்ந்து கூறுகின்ற ஒரு உண்மை இருக்கின்றது தோழர், என்னவென்றால் இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் கட்சிகளுக்கிடையிலேயே உடன்படிக்கை செய்து கொண்டார்களே தவிர கட்சிகளுக்கிடையிலேயே கூட்டமைத்து கொண்டார்களே தவிர மக்களுடன் கூட்டமைக்கவில்லை. அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டு மக்கள் என்பவர்கள் அவர்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற நிறுவனங்கள் என்பது பாரிய நிறுவனம். விஷயமாக தொழிற்சங்கங்கள் எடுத்துக்கொண்டால் தனியார் துறை தொழிற்சங்கங்கள் 80,000 அதிகமான ஊழியர்கள் இருக்கின்ற தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன. அதே போன்று அரசு ஊழியர்கள் எடுத்துக்கொண்டால் 13,00,000 அதிகமான தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று விவசாயிகள் எடுத்துக்கொண்டால் 60,00,000 அதிகமான விவசாயிகள். அப்போ இந்த மக்கள் மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனைய துறை சார்ந்த நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அப்போ இந்த மக்கள் நிறுவனங்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற நபர்கள் அவர்களுக்கான குரல் கொடுக்கின்ற நபர்கள் யாரும் வரவில்லை. அதனால் மக்கள் விடுதலை முன்னணி தீர்மானித்து அப்படியான எங்களுடைய உடன்பாடு எங்களுடைய கூட்டு வேறு எதுவும் அல்ல, இந்த மக்களோடு சேர்ந்த கூட்டாக இருக்கும். அதுபோன்று இந்த மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற இந்த மக்களிடையே இருக்கின்ற புத்திஜீவிகள், அறிவுஜீவிகள், கலைஞர்கள், முற்போக்குவாதிகள் அனைவரையும் இணைத்து கொண்ட ஒரு பரந்துபட்ட முன்னணியை நாங்கள் இன்றைக்கு அமைத்திருக்கின்றோம். அந்த அமைப்பின் மூலமாகவே நிச்சயமாக நாளைக்கு இந்த நாட்டினுடைய புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்பதே மக்கள் விடுதலை முன்னணி எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பினுடைய விளைவாகவே இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி உருவாக்கியிருக்கும். அதே போன்று நீங்கள் கேட்பது போன்று நிச்சயமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிகின்றது நாட்டில், அதாவது சரளமான உதாரணங்களோடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாட்டில் இருக்கின்ற ஏனைய கட்சிகள் எல்லாரும் இணைத்து கொண்டு ஏன் நாங்கள் புதிய உத அரசியல் கலாச்சாரத்துக்கு போகக்கூடாது என்கின்ற கருத்துக்கள் இருக்கின்றது. அப்போ அந்த கருத்துக்களுக்கோடு எங்களுக்கு முரண்பாடு கிடையாது. ஆனால் அந்த கருத்துக்களோடு உடன்படுகின்ற வேலை இருக்கின்றது. நாங்கள் அந்த கருத்துக்களோடு உடன்பட வேண்டியவர்கள் யார் என்பது. அப்போ அந்த கருத்துக்களோடு நாங்கள் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் தயாரா அல்லது அவர்களுக்கால் முடியுமா, அவர்களுக்கான அந்த தகமை இருக்கின்றதா என்று அப்போ அந்த தகமையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற பிரதான கட்சிகள் என்று கூறுகின்ற நபர்களிடையே அந்த தகமையை இழந்தவர்கள், நாட்டை சூறையாடியவர்கள், நாட்டை கொள்ளையடித்தவர்கள், நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்கள், அவ்வாறு ஈடுபட்ட நபர்களை இன்றைக்கு ஜனாதிபதியாகவும் கூட இருக்கின்றார்கள், முன்னர் ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார்கள். அப்போ இவ்வாறான நபர்களோடு எந்த விதமான கூட்டோ புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க முடியாது. அந்த வகையில் மக்கள் விடுதலை முன்னணி நாங்கள் தீர்மானித்தும் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து கொண்டு நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதன் நோக்கமாக கொண்டே தேசிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டிருக்கின்றது.
அப்போ கருத்துப்படி இலங்கையில் இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் மிக முக்கியமாக பிரதான கட்சிகள் எதுவோடையுமே தேசிய மக்கள் சக்தி கூட்டமைக்கிற எண்ணத்தில் இல்லையென்று நாங்கள் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த இடத்தில் நாங்கள் மிக உறுதியாக கூற வேண்டும், நாங்கள் ஆட்சியமைக்கின்ற பட்சத்திலே நாங்கள் நம்புகின்றோம் எங்களிடம் மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கின்ற போது இந்த நாட்டின் வரலாறு காணாத வெற்றியை மக்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அப்போ அந்த நம்பிக்கைக்காகவே எங்களுடைய சகாக்கள் நாங்கள் கடந்த காலங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள் அனைத்தும் முன்னெடுத்து இருக்கின்றோம். அப்போ அந்த வகையில் இந்த நாட்டை நாசமாக்கிய பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக இன்றைக்கு எடுத்துக்கொண்டதுல பிறக்கின்ற பிள்ளையும் கூட 142% குழந்தைகள் மந்த போஷணத்தால் வாடுகின்ற பிள்ளைகள், 48% தாய்மார்கள் இன்றைக்கு இரத்த சூகையால் பீடிக்கப்பட்டு இருக்கின்றவர்கள். அப்போ அந்த இரத்த சூகையால் பீடிக்கப்பட்டு இருக்கின்ற கர்ப்பிணி தாய்மார்களிடையே நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வயிறில் வளர்கின்ற குழந்தை இவ்வாறு ஆரோக்கியமான குழந்தைகளாக வளரும் என்பார். 142% இன்னைக்கு ஒரு நாளைக்கு $2 குறைவான வருமானத்தை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். உலக சுகாதார ஸ்தாபனம் சொல்லுது 280 பேருக்கு ஒரு டாக்டர் வேண்டும். ஆனால் இலங்கை எடுத்துக்கொண்டா தூள 5888 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கின்ற நாடாக இருக்கு. அந்த வகையில் எடுத்துக்கொண்டா அதாவது அதாவது சமூக ரீதியாக முழுமையாக வீழ்த்தடிக்கப்பட்ட நாடு ஒரு பக்கம். மறுபுறத்தில் இன்றைக்கு பிறக்கின்ற பிள்ளைகளும் கூட 10 லட்சம் ரூபாய் கடன்காரனாக மாறியிருக்கின்ற நாடு. இந்த வாங்கிய கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி இந்த கடனெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னு தேடி பார்த்தா இன்றைக்கு எங்களுக்கு 2016 கணக்காய்வாளருடைய அறிக்கையில் சொல்லுது வாங்கிய கடனில் 1.3% மாத்திரமே இலங்கையில் சொத்துக்களாக இருக்கின்றது, மற்றவை எதுவுமே கிடையாது என்று. அப்படியானால் எந்த அளவுக்கு இந்த நாட்டை கொள்ளையடித்திருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு தெரிய வருங்க. அப்போ அந்த வகையில் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லுகின்றோம், இவ்வாறு நாட்டை கொள்ளையடித்த நாட்டை நாசமாக்கிய இந்த நிலைமைகளிலிருந்து ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும், அந்த மாற்றத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீர்கள். இன்னும் தேர்தல் காலங்கள் முடிவு செய்யப்பட இல்லை, திகதிகள் இன்னுமே சந்தேகமாக இருக்குது, நடக்குமா இல்லையான்ற ஒரு கேள்வி கூட இருக்குது. ஆகையால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் ஜேவிபிட்டிருந்து இல்லாவிட்டால் என்பிபிட்டிருந்து என்ன எதிர்பார்க்கலாம், நீங்கள் உங்களுடைய திட்டமாக என்னத்தை வச்சுருக்கிறீங்க இந்த தேர்தல் தொடர்பாக என்றதையும் சொன்னீங்கன்னா. ஒன்று, முதலில் இந்த தேர்தல் என்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் கடந்த 75 வருடங்களாக இந்த நாட்டிலே ஆட்சி அதிகாரம் மாறியது சிங்களத்தில் சொல்லுவாங்க வளவுக்காரர்களுக்கு இடையில் தான் மாறிக்கொண்டு. போத்தலை வளவு டிஎஸ்என்நாயக்கா, ஒரகுல்ல வளவு பண்டாரநாயக்கா, அதன் பிறகு மறுபடி டிஎஸ்என்நாயக்கா, டட்லி சேனநாயக்கா, போத்தலை வளவு மறுபடி எடுத்துக்கொண்ட 1970 மறுபடி ஒரகுல்ல வளவுக்காரனுங்க, பிறகு 77 கொல்லுப்பிட்டியா வளவுக்காரனுங்க, அதன் பிறகு மறுபடியும் ஒரகுல்ல வளவு சந்திரிக்கா அம்மையார், மறுபடி மேதமுருன வளவு, இன்றைக்கு மறுபடியும் கொள்ளுப்பிட்டிய வளவுக்கார். அப்போ இந்த 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 வளவுக்காரர்களிடையே தான் இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரம் மாறப்பட்டது. அப்போ அந்த வளவுக்காரர்களுடைய தளபதியாக எழுதியிருப்பது அவர்கள் ஆட்சி செய்வதற்கு பிறந்தவர்கள் என்று. அதே போன்று கீழ்மட்டத்தில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்டத்திலையும் ஒரு பெரிய வம்சம் உண்டு இருக்கின்றது. ஏன்னா அப்போ அந்த அந்த வம்சம் தான் தொடர்ச்சியாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டு வந்தார்கள். உதாரணத்திலோட மாத்திரையை மாத்திரை டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கொண்டால் மிக அழுவியார கவிரத்ன போன்ற ஆக்கள் தென்னக்கோன் போன்ற இவர்களுடைய குடும்பங்கள் தான் நாட்டை ஆண்டு கொண்டு வந்தார். அப்போ இந்த நிலைமை இன்றைக்கு மாற்றம் அடைந்திருக்கு. அந்த மாற்றம் அடைந்ததன் காரணமாக இந்த தேர்தலிலே மக்கள் அவ்வாறு இந்த வாழையடி வாழையாக வம்ச பரம்பரைக்கு வாக்களித்ததை நிறுத்திவிட்டு மக்களுக்கான ஒரு தடவையாவது வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்திருக்கிறான். அப்போ அந்த முடிவின் காரணமாக எதிர்வரும் தேர்தலில் இன்றைக்கி எங்களுக்கு தெரியும் எல்லா இடமும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மக்கள் இன்றைக்கு திசை காட்டி தேசிய மக்கள் சக்தி என்று கூறுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. சமூக வலைத்தளங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது கூடுதலாக இன்றைக்கு என்பிபியோடு இணைந்திருக்கின்ற இளைஞர்கள் சுயமாக செயற்படுகின்ற இளைஞர்களாக மாறியிருக்கின்றனர். அது யாழ்ப்பாணத்திலும் கூட அப்படியாப்பட்ட இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல
இந்த தேர்தல் என்பது தேசிய மக்கள் சக்திக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. அப்ப அந்த வகையில் இன்றைக்கு அதாவது இந்த சமூக வலைத்தளங்கள் முன்னெடுக்கப்பட்ட கணிப்பீடுகள் அனைத்தும் ஆய்வுகள் அனைத்தையும் இன்றைக்கு கூறுகின்றது வேறு எதுவுமல்ல தேசிய மக்கள் சக்தி கூடுதலான வெற்றியை பெறப் போகின்றது என்று. அதே போன்று அம்பாந்தோட்டம் மாவட்டத்தை எடுத்தார்கள் ராஜபக்சாவோட கூட்டையாக திகழ்கின்ற அந்த மாவட்டத்திலும் கூட நாங்கள் செஞ்ச ஆய்வல்ல வேறு நபர்கள் செய்தால் அதிலும் கூட 19 பிரதேச சபைகள் இருக்கின்றது. அதில் 2 தவிர மற்ற 17 சபைகளையும் கூட ஜேவிபி கைப்பற்ற போகின்றது. நேற்று அண்மையில் கடந்த வாரம் ஒரு ஆய்வு செய்யப்பட்டது கண்டி மாவட்டம். கண்டி மாவட்டங்கிறது எங்களுக்கு உண்மையிலேயே எங்களுடைய ஆதரவு இல்லாத ரொம்பவும் சவால்களை நாங்கள் எதிர்கொண்டோம். கண்டி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட இன்னைக்கு தேசிய மக்கள் சக்தியோட மக்கள் அணிதிரள்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. அதனுடைய வெற்றியும் கூட தேசிய மக்கள் சக்தி கிடைக்கும். நான் சொல்ல வந்த இவ்வாறான நிலைமைகளின் காரணமாக இன்றைக்கு இந்த அரசாங்கம் ரணில் ராஜபக்சாவின் அரசாங்கம் கொள்ளைக்கார கும்பல்களுடைய அரசாங்கம் இந்த பகல் கொள்ளைக்காரர்களாக மாறியிருக்கின்ற ரணில் ராஜபக்சாவின் அரசாங்கம் இந்த தேர்தலை எப்படியாவது பிற்போட வேண்டும் என்று முனைப்புடன் செயற்பட்டு வருகின்றார். அதனால் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமல்ல மக்களுக்கான அரிய வாய்ப்பு அரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தை தட்டி பறிப்பதற்கு இந்த காவாலி கும்பல்களுடைய செயற்பாடாக இருக்கின்றது. அதனால் முதலில் நாங்கள் இந்த தேர்தலை வென்றெடுக்க வேண்டும். அதற்காக மக்களால் முடிந்த அனைத்து செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். இரண்டாவதாக நிச்சயமாக நாங்கள் மக்களிடம் கேட்டுக்கொள்வது 75 வருடங்களாக ஐக்கிய பச்சை நீலம் என்று இரண்டு கட்சிகளையும் பரிச்சித்து பார்த்துருக்கோம். இரண்டு கட்சிகளையும் பிடிச்சி பார்த்தோம், நசுக்கி பார்த்தோம், நுகர்ந்து பார்த்தோம், எதுவுமே இல்லை. அதில் நாடு நாசமாக்கப்பட்டு இருக்கின்றது. அதனால் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. அவர்கள் எல்லோருமே நாட்டை விட்டு எப்படா ஊடுறதென்று சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு தாங்களுடைய கல்வியை தொடர முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அனைத்தினுடைய பொருட்கள் விலை அதிகம். அப்போ அது மாத்திரமல்ல நாட்டில் நெஞ்சில் ஈரமில்லாத ஜனாதிபதி ஒருவன் இருக்கின்றான் என்று நான் கூறினதுக்கான காரணம் வேறு எதுவுமல்ல கடந்த 7 டெஸ்ட் நடந்துச்சு. உயர்தர பரிச்சு நடக்கின்ற பொழுது மக்கள் எல்லோருமே கேட்டார்கள், பெற்றோர்கள் எல்லாரும் கேட்டார்கள், ஐயா இந்த ஏலவல் படை நடக்கின்ற காலத்திலாவது எங்களுடைய கரண்டை வெட்டாதீங்கன்னு சொன்னாங்க. கேட்கலை. கடந்த 17ஆம் தேதி வெட்டுறது நிப்பாட்டுறானு ஏலவல் டெஸ்ட் முடியுது. அப்படியானால் என்ன அதாவது உன்னது அப்பன்மார் எங்களுக்கு தெரியும். ரணில் விக்ரமசிங்காவுக்கு 2015ஆம் ஆண்டு 5 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் விருப்பு வாக்குகள் கிடைச்சி பெரிய வெற்றி உண்டு. உலகத்திலும் இலங்கையில் கூடுதலான விருப்பு வாக்கு எடுத்த நபர். ஆனால் பிறகு கடந்த தேர்தலில் அவனுடைய விருப்பு வாக்கு கூட என்ன இல்லை கேட்டால் அந்த அளவுக்கு பொறுமதி இல்லாத ஒரு தேர்தலாக மாறி இருந்துச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கு ரணிலை தோற்கடிச்சு. அந்த வகையில் இந்த ரணில் விக்ரமசிங்கா இன்றைக்கு மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ரணிலை இன்றைக்கு ரணில் இன்றைக்கு மக்களிடம் பழிவாங்குகின்ற நபராக மாறியிருக்கின்றார். அந்த பழிவாங்கலில் ஒன்று தான் இந்த நாட்டில் இருக்கின்ற ஏலெவல் டெஸ்ட் நடக்கின்ற பொழுது எங்களுடைய பிள்ளைகளையும் கூட பழி வாங்குறான். இந்த உங்களோட அப்பன்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை, அதனால் நீங்கள்லாம் இதையும் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி அப்படி அவர்கிட்ட நிலைமைக்கு எங்களை தள்ளி வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் நாங்கள் சொல்லுகின்றோம் அவ்வாறான ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு நாடு தள்ளப்பட்டு இருக்கின்றது. அப்போ அவ்வாறான நிலைமையில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான முனைப்புடன் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள். அதனால் இந்த நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டும். மாற்றி அமைக்கின்ற போது தான் நாங்கள் சொல்லுகின்றோம் வேறு எதுவுமல்ல 75 வருட சாபக்கேட்டுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். 75 வருடங்களாக நாங்கள் சென்ற பாதை என்பது தவறு என்பது நாங்கள் திரும்பி பார்ப்போம். இது எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக அல்ல, எமது பிள்ளைகளுக்காக இல்லது. நாங்கள் இதை இந்த நேரத்தில் செய்யவில்லை என்றால் எங்களுடைய மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நேரத்தில் நாங்கள் இதை செய்யவில்லை என்றால் நாளைக்கு எங்களுடைய புதகுலிகளுக்கு முன்னால் வந்து எங்களோட பிள்ளைகள் எங்களை திட்டுவானுங்க பேசுவானுங்க ஏன்னு கேட்டால் எங்களை எங்கள் நாட்டை நாசமாக்குறது வேறு யாருமல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள். இந்த நாட்டில் போதைப் பொருள் நிறைந்த நாடாக மாற்றியது இந்த நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள். இந்த நாட்டை கடன்கார நாடாக மாற்றியது இந்த நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள். இந்த நாட்டில் இருக்கின்ற வளங்களை தாரை பார்த்தது வேறு யாருமல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள். அப்படியானால் இந்த நாட்டில் எங்களுக்கென்று எதுவுமே இல்லாத நாடாக நாசமா போன நாடாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருப்பது இந்த ஆட்சியாளர்களால். இந்த ஆட்சியாளர்களை கொண்டு வந்தது இவர்களுக்காக வாக்களித்தது
வேறு யாரும் இல்லை எங்களோட அம்மாமார் அப்பாமார் எல்லாருமே பதில் சொல்லி ஆகணும். அதனால வேண்டிய எங்களோட புதகுழிகளுக்கு முன்னால் வந்து சூடம் கொளுத்த மாட்டானுங்க விளக்கேற்ற மாட்டானுங்க எங்களை திட்டுவானு. அதனால் நாங்கள் மக்களிடம் நாங்கள் ஒரே தடவை கேட்டுக்கொள்கின்றோம், எங்களுக்காக இல்லைடா அப்பா, நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை நினைத்து ஒரு தடவை இந்த நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு செய்வோம். அவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களோட பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஆமாம் நிச்சயமாக 75 வருடங்களாக எங்களுடைய நாடு சாபக்கேட்டிலிருந்து மீட்பதற்கு 75 வருடங்களுக்கு பிறகு எங்களோட அப்பா அம்மார் அம்மாமார் எல்லாருமே நல்ல முடிவெடுத்தாங்க. அந்த முடிவெடுத்ததன் காரணமாகவே நாங்கள் இன்றைக்கு சந்தோஷமாக வாழுகின்றோம் என்று எங்களுடைய பிள்ளைகள் நிம்மதி பெருமூச்சு விட வேண்டும் என்றால், அவர்களுக்கென்று ஒரு இலங்கை நாட்டை உருவாக்க வேண்டும் என்றால், நாட்டில் தமிழ், சிங்கள, முஸ்லீம், வேக மலை அதேபோன்று கிறிஸ்தவர், இந்துக்கள், பௌத்தர், கத்தோலிக்கர் எல்லோருமே ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக நல்லதொரு நாட்டை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த கடமைப்பாட்டை செய்வதற்கு அதற்காக தோள் கொடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி தயார் என்று நாங்கள் மக்கள் கலைப்போம். மிக்க நன்றி. எங்களுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தந்து இந்த நேர்காணலில் வந்து தந்ததுக்காக தேசிய மக்கள் சக்தியினுடைய பார்வை எப்படி இருக்குது, மக்களுடைய தலை முன்னணியுடைய பார்வை எப்படி இருக்குன்றத உங்களுடைய பக்கம் சார்ந்து சொல்லியிருந்தீர்கள். தொடர்ந்தும் தேர்தல் நெருங்குகிற நேரம், உங்களுடைய செயற்பாடுகள் தொடர்ந்து சார்ந்து உங்களுடைய பிரச்சாரங்கள் சார்ந்து இன்னும் ஒரு முறை முடிந்தால் சந்திப்போம். இப்பொழுது மக்களுக்காக நேயர்களுக்காக இந்த நேர்காணலில் வழங்கியதற்கு உங்களுடைய நேரத்தை வழங்கியதற்கு திரு ராமலிங்கம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அதே போன்று மக்களிடம் இறுதியாக இந்த முதலாவது சந்திப்பு எனக்கு இந்த முதலாவது சந்திப்பின் ஊடாக இந்த சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுத்ததுக்கு உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்துக்கும் எனது நன்றி வாழ்த்துக்கள். அதே போன்று மக்களிடம் இவ்வாறான இந்த இந்த இளைஞர்களுடைய ஊடகவியலாளர்களுக்கு இந்த இளைஞர்களை வாழ்த்துங்கள். இவர்களுடைய நிறுவனங்களுக்கு அல்லது இவர்களுடைய இந்த சமூக வலைத்தளங்களுக்கு ஆதரவினை பெற்று தாருங்கள் என்று மக்களுக்கு நாங்கள் அழைப்பு. நன்றி, வணக்கம். நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் நிறைய விஷயங்களை கதைச்சிருந்தோம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கலாச்சாரம் சார்ந்து அரசியல் கட்சிகள் சார்ந்திருக்கக்கூடிய மிக முக்கியமாக ஜேபிபியினுடைய பார்வையில் என்பிபியினுடைய பார்வையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைகளை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். முடிந்தால் நாங்கள் மீண்டும் மறுபடியும் சந்திக்கிற நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் அவர்களிடம் அபிப்பிராயங்களையும் தெரிவிக்க முயற்சி செய்கிறோம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது ஜேபிபி சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் விமர்சனங்கள் இருந்தால் அவற்றையும் கீழே பதிவிடுங்கள். அவர்களும் வாசிக்கக்கூடியதாக இருக்கும். அவர்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது குறைகள் முறைகள் இருந்தால் அதையும் அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த விஷயங்களையும் உங்கள் பார்வைக்கே விட்டுவிட்டு நாங்கள் இன்னும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறும். நான் சஜித் நவன் சச்சந்திரதேவன். நன்றி, வணக்கம்.